उत्तर குறுகிய காலத்திற்குள் அனைவருக்கும் தடுப்பூசி போட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அரசு உறுதியளித்துள்ளது. ஆக்சிஜன் தேவையை பூர்த்தி செய்ய போதிய அளவில் ஆக்சிஜன் உற்பத்தி ஆலைகளை அமைக்கவும் வெளி மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு ரயில்கள் மூலம் ஆக்சிஜனை கொண்டு வரவும் முதலமைச்சர் உத்தரவிட்டார். இதனை சீராக விநியோகிக்க நடவடிக்கை எடுக்குமாறு தொழில்துறை மற்றும் மருத்துவத்துறைக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கொரோனா பரவலை தடுக்க நாடு முழுவதும் இலவச தடுப்பூசி முகாம்களை நடத்த வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு எதிர்க்கட்சித் தலைவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சியின் தலைவர் தேவகவுடா, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், சிவசேனா தலைவரும் மகாராஷ்டிர முதலமைச்சருமான உத்தவ் தாக்கரே, மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் ஆகியோர் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளனர். அதில் கொரோனா ஊரடங்கு காரணமாக வேலை இழந்தவர்களுக்கு மாதம் 6000 ரூபாய் நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். புதிய நாடாளுமன்ற கட்டுமான பணிகளை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர்கள் அதற்காக ஒதுக்கீடு செய்துள்ள நிதியை ஆக்சிஜன் தடுப்பூசி வாங்க மத்திய அரசு பயன்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர். கொரோனா சிகிச்சை பணியில் உயிரிழந்த மருத்துவர்களின் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கொரோனா பணியின் போது உயிரிழந்த 43 மருத்துவர்களின் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்கப்பட உள்ளது. கொரோனா இரண்டாம் அலையில் பணியாற்றி வரும் மருத்துவ பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். அரசு மருத்துவமனையில் பணியாற்றி வரும் மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், ஆய்வுக்கூட பணியாளர்கள், சிடி ஸ்கேன் பணியாளர்கள், அவசர மருத்துவ ஊர்தி பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து பணியாளர்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளது. இதன்படி ஏப்ரல், மே, ஜூன் ஆகிய 3 மாத காலத்திற்கு மருத்துவர்களுக்கு 30,000 ரூபாயும், செவிலியர்களுக்கு 20,000 ரூபாயும், இதர பணியாளர்களுக்கு 15,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. பட்ட மேற்படிப்பு மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்களுக்கு 20,000 ரூபாயும் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட உள்ளது. கொரோனா தொற்று பரவலை தடுக்க தமிழகத்தில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட போதும் பொதுமக்கள் முறையாக பின்பற்றாமல் சந்தை மற்றும் மீன் கடைகளில் கூட்டமாக கூடுகின்றனர். தமிழகத்தில் 2 வாரங்களுக்கு முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு மதியம் 12 மணி வரை காய்கறி, மளிகை, இறைச்சி கடைகள் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தொற்று பரவலை கட்டுப்படுத்த பல்வேறு முயற்சிகளை அரசு எடுத்து வந்தாலும் நாள்தோறும் உயிரிழப்புகள் அதிகரித்துக் கொண்டேதான் செல்கிறது. ஆனால் இதை பொதுமக்கள் உணர்ந்ததாக தெரியவில்லை. கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் துறைமுகத்தில் மீன் வாங்குவதற்காக மக்கள் கூடிய கூட்டமே இதற்கு சான்று. கூட்டத்தை கட்டுப்படுத்தவோ கட்டுப்பாடுகளை பின்பற்ற அறிவுறுத்தவோ மீன்வளத்துறை அதிகாரிகளும் முன்வராததால் அங்கு தனிமனித இடைவெளியும் காற்றில் பறந்தது. தேங்காய்பட்டினம் துறைமுகத்தில் மீன் வாங்க மக்கள் கூடினார்கள் என்றால் நாகர்கோவில் அரசு மருத்துவமனையில் தடுப்பூசி போட பொதுமக்கள் முண்டி அடித்தனர். முழு ஊரடங்கை பின்பற்றாமல் திண்டுக்கல்லில் பலர் அலட்சியத்துடன் சாலையில் சுற்றித் திரிந்தனர். மெயின் ரோடு பகுதியில் காத்திருந்த போலீசார் 50 மேற்பட்டோரிடம் தலா 200 ரூபாய் அபராதம் விதித்தனர். ஊரடங்கு அமலுக்கு வந்த 3வது நாளிலேயே திருச்சி சாலைகளில் இருசக்கர வாகனங்களின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுகிறது. தேநீர் கடைகளில் பார்சல் மட்டும் வழங்க வேண்டும் என்பதே அரசின் உத்தரவு. ஆனால் கோவில்பட்டியில் பலர் கடைக்கு முன்பாகவே தேநீர் அருந்துகின்றனர். பதிலுக்கு நகர் முழுவதும் தேநீர் கடைகளை அடைக்க காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. இதேபோல் பொள்ளாச்சியில் ஊரடங்கு உத்தரவை மீறி செயல்பட்ட பேக்கரிகளுக்கும் சீல் வைக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் உள்ள சந்தையில் தனிமனித இடைவெளி பின்பற்றப்படுவதாக தெரியவில்லை. விதிமுறைகளை மீறிய கடைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைக்க அதை காண அங்கு பெருங்கூட்டம் திரண்டது. முழு ஊரடங்கிலும் இதே நிலை தொடர்ந்தால் தொற்று பரவல் அபாயகரமாகும் என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர்.
இது முழு ஊரடங்கு போல தெரியல, ஒரு குறைவான ஒரு மிதமான ஊரடங்கு மாதிரி தான் தெரியுது. இப்ப இதுல என்ன சிக்கல் அப்படின்னா, நோய் பரவுதல் முழுவதுமா கட்டுப்படாது, நோய் பரவுதல் வந்து இன்னும் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஊரடங்கு நம்ம அறிவிச்சதுக்கு நோக்கமே நோயை கட்டுப்படுத்துறது, முழுமையான கட்டுப்படுத்துறதுக்கு தான் முழு ஊரடங்கு. இது மக்கள் வந்து மனசுல வச்சுக்கணும், இதை மனசுல வச்சு வீட்டுட்டே வெளியே வரக்கூடாது. 25/3/2020 போட்ட மாதிரி 21 நாளைக்கு முழுமையான லாக்டவுன் போட்டால் தான் கட்டுப்படுத்த முடியும். இப்போ லாக்டவுன்ற பேர் அளவில் தான் இருக்குது, மக்கள் நடமாடுறாங்க, எல்லா வண்டியும் போகுது, சேர் ஆட்டோ போகுது, எல்லாமே போகுது, எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. காலை 6 மணி முதல் 12 மணி வரைக்கும் வெளியில் நடந்தாங்கன்னா அவங்களுக்கு கொரோனா வராதுன்னு எந்த நிச்சயம் கிடையாது. தற்போதைக்கு தனி மனித இடைவெளியும் முகக்கவசம் அணிவதுமே கொரோனாவிலிருந்து தப்பிக்கும் ஒரே வழி என்பதை மக்கள் உணர வேண்டும் என மருத்துவர்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்துகின்றனர். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். தமிழக அரசின் கொரோனா நிவாரண நிதியை மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு வழங்க தடை விதிக்க கோரிய மனு மீது பதிலளிக்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 4000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு முதற்கட்டமாக 2000 ரூபாய் வழங்கும் பணியை தமிழக அரசு தொடங்கியுள்ளது. இந்நிலையில் திருச்செந்தூரைச் சேர்ந்த ராம்குமார் என்ற வழக்கறிஞர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் ஊரடங்கால் வாழ்வாதாரம் இழந்தவர்களுக்காகவே நிவாரண நிதி அறிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் மத்திய மாநில அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள் உள்ளிட்டோர் முழுமையாக ஊதியத்தை பெற்று வருவதால் அவர்களுக்கு இந்த நிவாரண நிதி வழங்க தடை விதிக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வு இது தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தது. சென்னையில் கொரோனா தடுப்பு பணிகளுக்காக 300 பயிற்சி மருத்துவர்களை ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்க மாநகராட்சி நடவடிக்கை எடுத்துள்ளது. பயிற்சி மருத்துவர் பணியில் சேர விருப்பம் உள்ள இறுதி ஆண்டு மருத்துவ மாணவர்கள் வியாழக்கிழமை மதியம் 2 மணிக்குள் gcctelidoctor2021@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியில் சுய விவரங்களுடன் விண்ணப்பிக்கலாம் என்று மாநகராட்சி அறிவுறுத்தியுள்ளது. விண்ணப்பிப்பவர்களிடமிருந்து தொலைபேசி மூலமாக வியாழக்கிழமை நேர்காணல் நடத்தப்படும் என்றும், தேர்வு செய்யப்படும் மருத்துவர்கள் 14ஆம் தேதி முதல் 3 மாத காலத்திற்கு பணியாற்ற வேண்டும் என்றும் மாநகராட்சி அறிவித்துள்ளது. பயிற்சி மருத்துவர்களுக்கு மாத ஊதியமாக 40,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிவா இயக்கும் அண்ணாத்த படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்ததை அடுத்து நடிகர் ரஜினிகாந்த் ஹைதராபாத்திலிருந்து தனி விமானம் மூலம் சென்னை திரும்பினார். ஹைதராபாத்தில் கடந்த ஆண்டு இறுதியில் நடைபெற்ற படப்பிடிப்பின் போது படக்குழுவைச் சேர்ந்த 4 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியானது. இதனால் ரத்து செய்யப்பட்ட படப்பிடிப்பு கடந்த மாதத்தில் மீண்டும் தொடங்கியது. கடந்த மாதம் 8ஆம் தேதி ஹைதராபாத் சென்ற ரஜினிகாந்த் படப்பிடிப்பில் கலந்து கொண்டார். இது கடந்த ஞாயிற்றுக்கிழமை முடிவடைந்ததை தொடர்ந்து தனி விமானம் மூலம் ரஜினிகாந்த் சென்னை திரும்பினார். இதையடுத்து கார் மூலம் போயஸ் கார்டனில் உள்ள இல்லத்தில் சென்றார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட 14 தேர்வுகளின் முடிவுகள் ஜூன் மாதம் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட TNPSC தேர்வுகளில் 129 தேர்வுகளின் முடிவுகளும், எந்தெந்த தேர்வுகளின் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன என்ற பட்டியலும் கடந்த 8ஆம் தேதி தேர்வாணையத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டன. இந்த பட்டியலில் விடுபட்டுள்ள 14 தேர்வுகளின் முடிவுகள் June 6ஆம் தேதி வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2021ஆம் ஆண்டு தேர்வு எழுத விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி June 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. உலக செவிலியர் தினம் கொண்டாடப்பட்ட நாளில் சாலை விபத்தில் செவிலியர் ஒருவர் உயிரிழந்தது சீர்காழி பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சீர்காழி அருகே வடக்கால் துணை சுகாதார நிலையத்தில் செவிலியராக பணிபுரிந்தவர் உஷா. இவர் குளத்திங்கநல்லூருக்கு பணி நிமித்தமாக மாதாந்திர தடுப்பூசி போடுவதற்கு தனது இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது எதிரே வந்த டிராக்டர் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் செவிலியர் உஷா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற புதுப்பட்டினம் போலீசார் உடலை பிரேத பரிசோதனைக்காக சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். டிராக்டரை 15 வயது சிறுவன் ஓட்டி விபத்தை ஏற்படுத்தியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஸ்ரீரங்கம்
ரங்கநாதர் கோவிலில் ஜிஎன் நியமனம் தொடர்பாக வெளியிட்ட அறிவிப்பு திரும்பப் பெறப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் 51வது ஜிஎரை நியமனம் செய்வதற்காக தகுதியானவர்கள் விண்ணப்பிக்குமாறு கோவில் இணையதளத்தில் சமீபத்தில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ஜிஎரை கோவில் நிர்வாகம் நியமனம் செய்வதற்கு விஸ்வ ஹிந்து பரிஷத், இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம் உள்ளிட்ட பல இயக்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்தன. இந்நிலையில் ஜிஆர் நியமனம் தொடர்பாக வெளியிட்ட அறிவிப்பு திரும்பப் பெறப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த கோவில் நிர்வாகம், ஜிஆர் நியமனம் என்பது கோவில் நிர்வாகத்துக்கு உட்பட்டதுதான் என்றும், தற்போது நிர்வாக காரணங்களால் நியமனம் குறித்த அறிவிப்பு திரும்பப் பெறப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளது. 18 மாநிலங்களுக்கு தடுப்பூசியை அனுப்பி வைத்துள்ள நிலையில் தங்களது செயல்பாடுகளை சில மாநிலங்கள் விமர்சிப்பது ஏமாற்றம் அளிப்பதாக பாரத் பயோடெக் நிறுவனத்தின் இணை நிறுவனர் சுஜித்ரா எல்லா தெரிவித்துள்ளார். கோவாக்சின் தடுப்பூசியை உற்பத்தி செய்து மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கும் பணியில் பாரத் பயோடெக் நிறுவனம் ஈடுபட்டுள்ளது. இந்நிலையில் டுவிட்டரில் பதிவிட்டுள்ள சுசித்ரா எல்லா, தமிழகம் உள்ளிட்ட 18 மாநிலங்களுக்கு கோவாக்சின் தடுப்பூசியை சிறிய அளவில் கடந்த 10ஆம் தேதி அனுப்பி வைத்ததாக தெரிவித்துள்ளார். ஆனால் தங்களது நோக்கம் குறித்து சில மாநிலங்கள் சந்தேகம் எழுப்புவது தங்களது குழுவுக்கு ஏமாற்றம் அளிப்பதாக அவர் வேதனை தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று காரணமாக 50 பணியாளர்கள் பணிக்கு வராத நிலையில் ஊரடங்கு காலத்திலும் 24 மணி நேரமும் பணியாற்றி வருவதாகவும் சுசித்ரா எல்லா விளக்கம் அளித்துள்ளார். டெல்லியின் கிழக்கு பகுதியில் உள்ள சில்லா கிராமத்தில் கொரோனா அச்சுறுத்தலுக்கு மத்தியில் பொதுமக்கள் குடிநீர் கிடைக்காமல் தவித்து வருகின்றனர். தண்ணீர் லாரிகள் போதுமான அளவு வராததன் காரணமாக காலி குடங்கள் கேன்களுடன் அவர்கள் காத்திருக்கின்றனர். ஒரு லாரி வந்தால் கூட தனி மனித இடைவெளியின்றி முண்டியடித்து தண்ணீர் பிடித்துச் செல்லும் நிலையே உள்ளது. கொரோனாவில் இருந்து குணமடைந்தவர்களும் கொரோனா தொற்றை எதிர்த்து போராடவும் எத்தகைய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதை இந்த தொகுப்பில் தெரிந்து கொள்ளலாம். தமிழகம் உட்பட நாடு முழுவதும் கொரோனா தொற்று பாதிப்பு சிகிச்சை பலனின்றி ஏற்படும் உயிரிழப்புகளும் அதிகரித்து வருகின்றன. இருப்பினும் பெரும்பாலானோர் கொரோனாவிலிருந்து மீண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் கொரோனா பாதிப்பு ஏற்படுவதை தடுக்க வேண்டியதுடன் மற்றவர்கள் தொற்று ஏற்படாமல் தவிர்க்கவும் சில வழிமுறைகளை பின்பற்றினால் போதும் என்கின்றனர் மருத்துவர்கள். கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் முக்கியமானது நோய் எதிர்ப்பு சக்திதான். மருந்து மாத்திரைகள் இல்லாத இந்த தொற்றுக்கு உடலின் நோய் எதிர்ப்பு சக்திதான் பக்கபலம். இதை உறுதி செய்ய மக்கள் எதையெல்லாம் சாப்பிட வேண்டும் என மருத்துவர்கள் பட்டியலிடுகின்றனர். இதனால் தொற்றை எதிர்த்து போராடலாம் என்கிறார்கள். குறிப்பாக கொரோனாவிலிருந்து குணமடைந்த மற்றும் தொற்றை எதிர்த்து போராட முழு தானியங்களான கோதுமை, கேழ்வரகு, கொண்டைக்கடலை போன்றவற்றை அதிகம் சாப்பிடலாம். உடலில் புரதத்தை அதிகரிக்க கோழிக்கறி, மீன் மற்றும் முட்டை போன்ற அசை உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும், சோயா, பதாம், பிஸ்தா, நிலக்கடலை, முந்திரி போன்றவற்றை சாப்பிடலாம் எனவும் மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்றனர். ஆரோக்கியமான கொழுப்பு உணவுக்கு தேங்காய் எண்ணெய், சோயா எண்ணெய், மீன் ஆகியவற்றை பயன்படுத்தலாம் என்றும், நாள்தோறும் உணவில் காய்கறிகளை கட்டாயம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்துகின்றனர். அதேபோல் மஞ்சள் கலந்த பாலை குடிப்பது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் என்றும், காலை எழுந்தவுடன் இரவு ஊறவைத்த பதாம் மற்றும் உலர்ந்த திராட்சையை சாப்பிட வேண்டும் என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். காலையில் கேழ்வரகு தோசை, வேகவைத்த கொண்டைக்கடலை, பச்சை பட்டாணி, பச்சை பயிறு ஆகியவற்றை சாப்பிடலாம் என்றும், மதிய உணவில் காய்கறிகளையும் வெல்லம் மற்றும் நெய்யை சேர்த்துக் கொள்ளலாம் என்றும் பரிந்துரைக்கின்றனர். வெளியிலிருந்து மூக்கு அல்லது வாய் வழியாக செல்லும் கொரோனா வைரஸ் முதலில் நமது மூக்கு பகுதியில் மறைந்திருந்து பிறகு நுரையீரலுக்கு சென்று பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் நன்றாக கொதிக்க வைத்த நீரை கொண்டு ஆவி பிடிப்பது நல்ல பலனை தரும் என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். அத்துடன் நாள்தோறும் குறைந்தபட்சம் 15 நிமிடங்கள் சூரிய ஒளியில் இருப்பதோடு 8 மணி நேரம் வரை உறங்க வேண்டும் என்கின்றனர். குறைந்தபட்சம் 1.5 லிட்டர் தண்ணீர் குடிப்பதோடு வாழை, எலுமிச்சை, அவகேடா, பூண்டு, ஆரஞ்சு, அன்னாசி போன்ற